வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கான்னு சொல்லிருங்க, ஏன்னா வந்து எனக்கு நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்து ஸ்லோவா இருக்கு அப்படின்னு காட்டுச்சு. சோ இன்னைக்கு நம்ம June 5 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். சோ கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நியூஸ் இருக்கு, கடைசி வரை இணைஞ்சிருங்க. நிறைய பேங்கிங் டேர்ம்ஸும் நீங்க கத்துக்குவீங்க. நம்ம புதுசா டிஎன்பிசி சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், கிராக் வித் ஜாக் டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு. உங்க ஜாக்சன் சாருக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் அந்த சேனலுக்கு நீங்க தட்டிருங்க. ஸோ நம்ம சேனல்ல இருந்து ஒரு வீடியோ கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம், கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட வீடியோ உள்ள இருக்கும். இந்த 599 ஆஃபர் வந்து கூடிய சீக்கிரம் முடிய போது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து 5ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். எல்லாருக்குமே கிளியரா இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. எல்லாருக்குமே கிளியரா இருக்கா மக்களே? கிளியர் 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 கிளியர், சூப்பர் சூப்பர். டமால் டமால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கான முதல் நியூஸ், வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே இஸ் அப்சர்வ்டு ஆனுவலி ஆன் விச் டே டு ஸ்ட்ரெஸ் ஆன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் லிவிங் அப்படின்றதான் உங்களுக்கான முதல் நியூஸ். ஸோ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே பார்த்தீங்கன்னா June 5 செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. நிறைய பேர் வந்து எனக்கு மெயில் போட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே தீம் வந்து ஒவ்வொரு வெப்சைட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லி, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேயோட தீம் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி. இதுதான் யூஎன் வெப்சைட்லயும் கொடுத்துருக்காங்க, நிறைய வெப்சைட்லயும் வந்து பயோடைவர்சிட்டின்றதா, அஃபீஷியல் வெப்சைட்லயே வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்றதான் தீமா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க குழப்பிக்க வேண்டாம், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வந்து 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதோட தீம் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டே வந்து இந்த 2020 எங்க ஹோஸ்ட் பண்ணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொலும்பியால, சரியா? ஜெர்மனியின் ஹெல்ப்போட கொலும்பியால இந்த டே வந்து ஹோஸ்ட் பண்ணப்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் டே பார்த்தீங்கன்னா 1924 ஒன்லி ஒன் இயர் அப்படின்ற தீம்ல வந்து ஆரம்பிச்சது, செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு நம்ம பவர் மினிஸ்டர் ஆர் கே சிங் பாத்தீங்கன்னா வந்து ஐ கமிட் கேம்பெயின் அப்படின்ற ஒரு கேம்பெயினை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு, எனர்ஜி அண்ட் பவருக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்விரான்மெண்ட் டேல நடந்த விஷயம், சரிங்களா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ரோ என் விரல் பாத்தீங்கன்னா 5, என்னோட விரல் என் விரல் பாத்தீங்கன்னா 5, இதுதான் உங்களோட க்ளூ. ஸோ என்விரான்மெண்ட் 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொலும்பியா வந்து இதுல சொல்லியிருக்கனால கொலும்பியாவோட ஸ்ட்ராட்டஜிக்கே பார்த்துருவோம். கொலும்பியாவோட பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா இவான் டொகே, அதே மாதிரி கேபிட்டல் பாத்தீங்கன்னா பொகோட்டா, கரன்சி பாத்தீங்கன்னா பெசோ. திரும்பி சொல்றேன், இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேயோட தீம் பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி, ஓகேவா? ஸோ அபிஷியல் வெப்சைட்லயே கொடுத்துட்டாங்க பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி, ஓகேவா? அடுத்து தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி கே சண்முகம் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் ஃபார் ஹவு மெனி மந்த்ஸ். அதாவது தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி போஸ்ட்ல கே சண்முகம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்துகிட்டு இருந்தாரு, இப்ப இவரோட டென்யூரை பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸ். ஸோ தமிழ்நாடோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா வந்து சென்னை, சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி, கவர்னர் பாத்தீங்கன்னா பன்வரிலால் புரோஹித் அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, மூன்று முகம் எல்லாருமே படம் பார்த்திருப்பீங்க, நம்ம ரஜினி படம் நினைக்கிறேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ 3 மந்த்ஸ் முகம், ஸோ 3 முகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு இந்த க்ளூ மறக்கவே மறக்காது. அடுத்த நியூஸ், பிஎம்ஓ ஆபீசர்ஸ் ராஜீவ் டாப் நோ டு பி த சீனியர் அட்வைசர் அட் த வேர்ல்டு பேங்க், ஹூ இஸ் த 13th பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் அப்படின்றதான் கேள்வி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க்கு வந்து சீனியர் அட்வைசரா நம்ம பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி, சரியா? பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி ராஜீவ் டாப்னோ வந்து இப்ப போடப்பட்டிருக்கிறார். சோ வேர்ல்ட் பேங்கோட 13th பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டேவிட் ஆர் மால்பாஸ், ஓகே? இந்த நம்பர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்பிஐ கவர்னர் வந்து இப்ப சக்திகாந்த் தாஸ் வந்து 8th கவர்னர், வேர்ல்ட் பேங்கோட பிரசிடென்ட் 8th பிரசிடென்ட், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம பிரஜேந்திரா நவ்னீத் அப்படின்ற ஒருத்தவர் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தாரு, அவரை வந்து இந்த WTOட அம்பாசிடரா போட்டிருக்காங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சோ பிரஜேந்திர நவ்னீத் அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் அங்க செக்ரட்டரி அடிஷனல் ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்தவர் வந்து WTO அம்பாசிடர் மற்றும் பிரமனன்ட் ரெப்ரசன்டேட்டிவா போட்டிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியர் எல்லாத்துக்குமே? சோ வேர்ல்டு பேங்க் தான் டாப் நம்பர் பேங்க், இதுதான் உங்களுக்கான க்ளூ, சரியா? வேர்ல்டு பேங்க் தான் டாப் நம்பர் பேங்க், நம்பர் ஒன் பேங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ WTOட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்து, டைரக்டர் ஜெனரல். இப்ப ரீசன்ட் நியூஸ் பார்த்தோம், ராபர்ட்டோ அஸ்விரோ பார்த்தீங்கன்னா வந்து 6th டைரக்டர் ஜெனரல். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆயிருக்காரு அப்படின்ற நியூஸ் எல்லாருமே WTO பத்தி ரீசெண்டா நீங்க பார்த்துருப்பீங்க, கரெக்டா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் சில அப்பாயின்மெண்ட்லாம் நடந்திருக்கு, டமால் டமால்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? ரவி கோட்டா பார்த்தீங்கன்னா வந்து
இந்தியன் எம்பசிக்கு போடப்பட்டிருக்கிறார். லேகான் தாக்கர் பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் எம்பசி பீஜிங் சைனாக்கு போடப்பட்டிருக்கிறார். ஹச் அத்தேலி பாத்தீங்கன்னா வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அட்வைசராக போடப்பட்டிருக்கிறார். அன்வர் உசேன் ஷேக் பாத்தீங்கன்னா டபிள்யூடிஓக்கு கவுன்சிலராக போடப்பட்டிருக்கிறார். அசோக் குமார் பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் எம்பசியோட அட்வைசராக போடப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட சேர்ந்து வந்து அப்பாயின்மெண்ட்ஸ். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த எல்லா அப்பாயின்மெண்ட்ஸுக்குமே வந்து டென்யூர் பாத்தீங்கன்னா 3 இயர். ஓகே, இப்ப பார்த்தோம்ல இந்த எல்லா அப்பாயின்மெண்ட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா டென்யூர் 3 இயர். கிளியரா எல்லாத்துக்குமே? சோ இந்த ராஜீவ் டாப்னோட டென்யூரும் பாத்தீங்கன்னா 3 இயர் தான், 3 வருஷம் டென்யூர். டென்யூரை எப்பயுமே இந்த கொஸ்டின்ல வந்து படிச்சுக்கங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் நியூஸ் படிக்கிறீங்கன்னா அவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு, எவ்வளவு வருஷத்துக்கு எத்தனை டென்யூருக்கு போடப்பட்டிருக்கிறார், இதையும் நீங்க படிச்சுக்கணும். ஓகே, அடுத்த நியூஸ். ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ப்ரொவைடட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரூபீஸ் 262.49 crores, ப்ரொவைடிங் ரூபீஸ் டாஷ் டு 2.62 lakh ஆட்டோ அண்ட் கேப் டிரைவர்ஸ் இந்த ஸ்டேட். ஒண்ணுமே இல்ல, நம்ம ஆந்திரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆட்டோ கேப் டிரைவர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, லாக்டவுன்ல கஷ்டப்படுவாங்களே, ஸோ அவங்க ஒவ்வொரு நபர்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வரை வழங்குறாங்க. சரியா, அதுதான் இந்த நியூஸ். எந்த ஸ்கீமு கீழே வழங்குறாங்கன்னு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. YSR வாகன மித்ரா ஸ்கீம், இந்த ஸ்கீமுக்கு கீழே 2.62 lakh ஆட்டோ அண்ட் கேப் டிரைவர்ஸ்க்கு 10,000 ரூபாய் வந்து வழங்கப்படுகிறது. இதுக்காக அவங்க ஒதுக்கி இருக்க நிதி பாத்தீங்கன்னா 262.49 crore. கிளியரா எல்லாத்துக்குமே? சோ 10,000 ரூபாய் வாகன மித்ரா ஸ்கீமு கீழே வழங்கப்படுகிறது. இதே மாதிரி நம்ம டெல்லி கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் இந்த ஆட்டோ டாக்ஸிக்கு எல்லாம் வழங்கியிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த நியூஸ், நம்ம முன்னாடி படிச்சோம். டெல்லி கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோ டிரைவர் உங்களுக்காண்டி 5,000 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்ப ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஆந்திரா வந்து 10,000 ரூபாய் ப்ரொவைட் பண்றாங்க. சோ ஆந்திர பிரதேசோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸிகியூட்டிவ் கேபிட்டல் விசாகப்பட்டினம், ஜுடிஷியல் கேபிட்டல் கொர்னூல், லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் அமராவதி, கவர்னர் பாத்தீங்கன்னா நம்ம தலைவி தமிழிசை சவுந்தரராஜன். ஓகே, சோ ஆந்திரா இதே மாதிரி என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டா அப்படின்றத பாத்தீங்கன்னா வந்து அதையும் பாத்துருவோம். சோ ரீஸ்டார்ட் அப்படின்னு எம்எஸ்எம்இ காண்டி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜெகனண்ணா வசதி தீவானா ஸ்கீம், ஜெகனண்ணா வித்ய தீவானா ஸ்கீம், டோர் ஸ்டெப் பென்ஷன் ஸ்கீம், ஜெகனண்ணா அம்மா ஓடி ஸ்கீம், YSR ஆரோக்கிய ஸ்ரீ ஸ்கீம் எல்லூர்ல கொண்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி ரீசன்ட் நியூஸ், ஆந்திரா வந்து நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா எல்லாத்துக்குமே? ஓகேவா மக்களே, மக்களே ஒரே ஒரு சின்ன தவறுதல். சரியா, தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா வந்து தெலுங்கானா கவர்னர். சரியா, தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா கவர்னர். சரியா, ஆந்திராவோட கவர்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன். பிஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன் இவர் தான் வந்து ஆந்திராவோட கவர்னர். சோ எல்லாரும் பாத்தீங்க, டமால் தமிழிசைன்னு சொல்லும் போது டக்குன்னு லிங்க் ஆச்சு, டீன்ல நம்ம க்ளூ வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி. சோ தெலுங்கானாவோட கவர்னர் தான் தமிழிசை சவுந்தரராஜன், ஆந்திராவோட கவர்னர் பாத்தீங்கன்னா பிஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன். மக்கள் எல்லாரும் கமெண்ட் போட்டிருப்பீங்களே நேரம், கரெக்ட் கரெக்ட், தமிழிசை வந்து தெலுங்கானா. சரிங்களா, சோ சின்ன தவறுகள் உங்களுக்கு அப்பயே நான் திருத்திட்டேன் அந்த கொஸ்டின் இருக்கும் போது. டோன்ட் வரி, டோன்ட் வரி. சரியா, ஃபார்மசி ஆப்பும் பாத்தீங்கன்னா ஆந்திரா தான் கொண்டு வந்தாங்க. சோ அடுத்த நியூஸ், தி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் த ஃபுட் ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட் இன் ட்ரைபல் பெல்ட்ஸ் ஆஃப் த ரீஜியன் டு ப்ரொவைட் ஃபுட் செக்யூரிட்டி டு 192 ட்ரைபல் வில்லேஜஸ். நம்ம கேரளா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபுட் ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எதுக்காகனா வந்து 192 ட்ரைபல் வில்லேஜோட ஃபுட் செக்யூரிட்டி, அவங்களுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றதுக்காண்டி நிறைய கிராப் எல்லாம் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி ஃபுட் ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க கேரளா. சரிங்களா, சோ எந்த இடத்துல கேரளால இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரலாம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் அட்டப்பாடியில தான் வந்து இந்த ஃபுட் ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா கேரளா நிறைய கொரோனா காண்டி கொண்டு வந்தாங்க, திராங்கா கொண்டு வந்தாங்க, வேற என்ன கொண்டு வந்தாங்க, அந்த ஸ்ரீகிருஷ்ணா ட்ரிபுனல் இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ் கொரோனா காண்டி கொண்டு வந்தாங்க, டெஸ்டிங் கிட்டு, அதே மாதிரி பிபி கிட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. திராங்கா எல்லாருக்குமே தெரியும், திராங்கா அந்த வேனு. சரிங்களா, இதெல்லாம் கேரளா வந்து புதுசா கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ்ன்றதை தெரிஞ்சுக்கங்க கொரோனா காண்டி. அடுத்து கேரளாவோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம், சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா பினராயி விஜயன், கவர்னர் பாத்தீங்கன்னா ஆரிஃப் முகமது கான். அடுத்து the government of which state has launched the spandon campaign to check suicide and fratricide involving police personnel. ஒண்ணுமே இல்ல, போலீஸ் வேலை பாக்குறவங்களே நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சரியா, உடன்பிறப்பு கொலைகள் நடக்குது. ஃப்ராட்ரிசைட்னா பாத்தீங்கன்னா வந்து உடன்பிறப்பு கொலைகள்னு சொல்லுவாங்க, ஃப்ராட்ரிசைட்னா உடன்பிறப்பு கொலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி போலீஸ்க்கே நடக்குது. சோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம்,
இதனால வந்து அவங்களே சூசைட் பண்றாங்க அப்படின்றதுக்காண்டி நம்ம சத்தீஸ்கர் கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ஸ்பான்டான் கேம்பெயின் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை குறைக்கணும், சரியா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி சூசைட் பண்ணி, இதெல்லாம் குறைக்கிறதுக்காண்டி இந்த கேம்பெயின் தெரிஞ்சுக்கோங்க. கிளியரா இருக்குமே. சத்தீஸ்கரோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ராய்பூர், சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா புபேஷ் பாகல், அவர் தான் வந்து இந்த ஸ்பான்டான் கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. கவர்னர் பார்த்தீங்கன்னா அனிஷா உகே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக சத்தீஸ்கர் என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் சங்கி அப்படின்ற சிஎம் வந்து கொண்டு வந்திருக்காரு. கௌரலா பேந்திரா மாவாய் அப்படின்றத 28 டிஸ்ட்ரிக்டாக சத்தீஸ்கரில் ஆட் பண்ணியிருக்காங்க. போஷான் அபியான்ல செகண்ட் பிளேஸ்ல சத்தீஸ்கர் இருக்கு. அதே மாதிரி எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் அந்த எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் தான் டாப்ல இருக்காங்க, நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்பார்டான்ஸ் படம் பார்த்துருப்பீங்களா, 300 ஸ்பார்டான்ஸ், எல்லாருமே சட்டியோட தான் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா, பாடி பில்டர் எல்லாருமே சட்டி மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்பார்டான்ஸ் எல்லாருமே சட்டியோட தான் இருப்பாங்கன்னு சொல்லி இந்த குழுவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, சரியா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரீசென்ட்லி அட்ரஸ் த விர்ச்சுவல் குளோபல் வேக்சின் சமிட் 2020. இந்தியா ஹஸ் பிளட்ஜ்டு $10 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் டு கேவி வேக்சின் அலையன்ஸ். ஒண்ணுமே இல்லை, வேக்சினுக்கான ஒரு சமிட் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமா நடந்திருக்கு. அதுல நம்ம நரேந்திர மோடி ஜி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவர் பார்ட்டிசிபேட் பண்ணும் போது ஒரு பிளட்ஜ் கொடுத்திருக்காரு, சரியா? பிளட்ஜ் மீன்ஸ் நான் வந்து இப்படி ப்ரொவைட் பண்ண போறேன், உண்மையாக நான் என்ன செய்ய போறேன் என்றால் $15 மில்லியன் வந்து அந்த காவி வேக்சின் அலையன்ஸ்க்கு வந்து கொடுக்க போறேன். ஒரு வேக்சைன் டெவலப்மெண்ட்டுக்காண்டி வந்து $15 மில்லியன் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இந்த விர்ச்சுவல் குளோபல் வேக்சின் சமிட்டை ஹோஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. யூகே பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் தான் வந்து இந்த விர்ச்சுவல் குளோபல் வேக்சின் சமிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காவி இந்த வேக்சின் டெவலப் பண்ற அந்த இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜெனிவா சுவிட்சர்லாந்து, சிஓ பார்த்தீங்கன்னா செத் பெக்லி அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ 15 மில்லியன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களே ஒரு சிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுங்க, ஓகேயா? அடுத்து வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் டாவோஸ் சமிட் ஃபார் இஸ் நெக்ஸ்ட் ஆனுவல் டாவோஸ் மீட்டிங் இன் January 2021? இப்போ நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க, அந்த கொஸ்டினே ஆரம்பிப்பேன், சரியா? இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 2021 டாவோஸ்ல நடக்க போகுது, பாத்தீங்களா? இந்த மீட் எத்தனாவது எடிஷன், எத்தனாவது சமிட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கரெக்டா எத்தனாவது சமிட்னு சொன்னீங்கன்னா அடுத்த கொஸ்டின் நடத்துவேன், இல்லைன்னா லாக் அவுட் பண்ணிடுவேன், சரிங்களா? எல்லாருக்குமான கேள்வி என்ன தெரியுமா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் டாவோஸ் சமிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சமிட் January 2021 வந்து நடக்க போகுது, நெக்ஸ்ட் சமிட். அதுக்கான தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனா நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, இது எத்தனாவது எடிஷன், எத்தனாவது சமிட், January 2020 டாவோஸ்ல 2020 சமிட் நடந்துச்சு. அதோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஃபார் அ கோஹெசிவ் அண்ட் சஸ்டைனபிள் வேர்ல்டு. இதுதான் பாத்தீங்கன்னா வந்து 50th சமிட், 2020 50th சமிட் நடந்துச்சு, அதோட தீம் இதுதான். 2021 51st சமிட் நடக்க போகுது, அதோட தீம் தான் இந்த கிரேட் ரீசெட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பொலிட்டிக்கலா, பிஸ்னஸ் வகையா, இல்லை கல்ச்சுரலா வந்து நம்ம ஸ்டேட்டு நம்ம கண்ட்ரிலாம் எப்படி டெவலப் பண்றது, இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க டாவோஸ் சமிட்ல, எக்கனாமிக்கலா எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வரதுன்னு சொல்லி, சரியா? ஸோ இப்போ January 2021 நடக்க போது 51st சமிட்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டாவோஸ் அப்படின்ற பிளேஸ்ல தான் நடக்கும். டாவோஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஸோ இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா கோலகினி சுவிட்சர்லாந்து. எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ் ஷ்வாப், அவர் தான் சேர்மன். ஸோ நிறைய நியூஸ் கத்துவீங்க. நம்ம புது சப்ஸ்கிரைபரா நீங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சரியா? நிறைய அடிஷனல் நியூஸ் இந்த மாதிரி கொடுக்கப்படும், ரீசெண்ட் இன்ஃபோ நிறைய கொடுக்கப்படும், நியூஸ் பேப்பர் செஷனும் இருக்கு. அடுத்த நியூஸ், வித் 8 இந்தியன் இன்ஸ்டியூட் இன் டாப் 100, இந்தியா நவ் ரேங்க்ஸ் அட் த டாஷ் பொசிஷன் இன் த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் டைம் ஹையர்ஸ் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா வந்து 3rd பொசிஷன்ல இருக்காங்க, சரியா? நம்ம இந்தியா வந்து 3rd பொசிஷன்ல இருக்காங்க, சரியா? இந்த குளோபல் ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா வந்து குளோபல் ரேங்கிங்ல டாப் பொசிஷன்ல இருக்குது
சைனாவை சேர்ந்த சிங்வா யூனிவர்சிட்டி தான் வந்து குளோபல் ரேங்கிங்ல டாப் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏசியா ரேங்கிங்ல நம்ம 8 இன்ஸ்டியூட் வந்து டாப் 100ல வந்து நம்ம இந்தியாவோட 8 இன்ஸ்டியூட் வந்து இடம்பெற்றிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த இன்ஸ்டியூட்டோட டேபிள் வச்சிருக்கேன் பாத்துங்க. 36வது ரேங்க்ல பாத்தீங்கன்னா வந்து ஐஏஎஸ்சி பெங்களூர், 47 ரோப்பர், 59 காரக்பூர், 55 இண்டோர், 67 டெல்லி, 69 பாம்பே, 83 ரூர்கே, 92 பாத்தீங்கன்னா கெமிக்கல் டெக்னாலஜி மும்பை. ஸோ இதுதான் வந்து டாப் 100ல இருக்க 8 இன்ஸ்டியூட் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. கிளியரா? ஸோ அடுத்த நியூஸ், அக்ஷய் குமார் ரேங்க்டு 52nd, த ஒன்லி இந்தியன் ஆன் த லிஸ்ட். கைலி ஜெனர் டாப்ஸ் த ஃபோர்ப்ஸ் 100 வேர்ல்ட் ஹையஸ்ட் பெய்ட் செலிபிரிட்டிஸ். ஒண்ணுமே இல்ல, இப்பதான் ரீசன்ட் நியூஸ் பார்த்தோம், அந்த நியூஸை நான் சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கிறேன். ஹையஸ்ட் பெய்டு அத்லெட்ஸ் ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல பார்த்தோம், அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஜர் ஃபெடரர் பார்த்திருந்தோம். அதுல கூட நம்ம விராட் கோலி வந்து 66வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஃபோர்ப்ஸ் பில்லியனர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜெஃப் பெசோஸ் டாப் பொசிஷனை பிடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்லயே ஃபீமேல பாத்தீங்கன்னா அந்த நயோமி ஒசக்காவா பாத்தீங்கன்னா வந்து இடத்தை பிடிச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஹையஸ்ட் பெய்ட் செலிபிரிட்டி லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருந்து யார் டாப்ல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்ஷய் குமார் 52வது பொசிஷன்ல இருக்காரு. சரியா? டாப்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து கைலி ஜென்னர். சரியா? கைலி ஜென்னர் பாத்தீங்கன்னா வந்து டாப் பொசிஷன்ல இருக்காரு. ஸோ அவங்களோட நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா $590 அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நியூஸ். இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ப்ஸில் யங்கஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 18 ஓல்டு அமெரிக்கன் பாப் மியூசிஷியன் பில்லி எல்லிஸ் 43rd ரேங்க்ல இருக்காரு. இவர் தான் இருக்கிறதுல யங்கஸ்ட் பர்சனாக இந்த ஃபோர்ப் லிஸ்ட்ல ஹையஸ்ட் பெய்ட் செலிபிரிட்டிஸில். அதே மாதிரி ஓல்டஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூசிஷியன் பால் மெக்கட்டானி பார்த்தீங்கன்னா வந்து 91வது ரேங்கை பிடிச்சிருக்காரு. இவர் தான் வந்து ஓல்டஸ்ட் பர்சன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த நியூஸ், கிரண் மசுமுது ஷா எக்ஸிகியூட்டிவ் சேர்பர்சன் ஆஃப் பயோகான் நேம்டு இஒய் வேர்ல்டு என்டர்பிரினர் 2020 விர்ச்சுவல் செரிமோனி. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு என்டர்பிரினருக்கான இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பெங்களூரு கம்பெனி அந்த ஹெட்டான அந்த கிரண் மசுமுது ஷா, சரியா, வாங்கியிருக்காங்க. எந்த கம்பெனியை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா பயோகான் கம்பெனியை சேர்ந்தவங்க. வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் பயோகான் பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் கர்நாடகா. சரியா? இவங்களை பற்றி ரீசன்ட் நியூஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பர்சன் தான் வந்து செகண்டாக வந்து இந்த அவார்டை வாங்குறாங்க. சரியா? இந்த வேர்ல்டு என்டர்பிரினர் அவார்டை வந்து செகண்டாக வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உமனில் ஃபர்ஸ்ட் உமன் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒலிவியா லும், 2011 வாங்கியிருக்காங்க. ஸோ செகண்ட் உமன் நம்ம கிரண் மசுமுது ஷா வந்து இந்த வேர்ல்டு என்டர்பிரினர் அவார்டை வந்து 30 சென்றிருக்காங்க. ஓகே? ஸோ பயோகானோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இந்தியா. இந்த மிஸ் மசுமுது ஷா வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ் பாருங்க, இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியன் சிவிலியன் ஹானரை வந்து 4th இந்தியன், இவங்க தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியனோட சிவிலியன் ஹானரை. அதே மாதிரி மசுமுது ஷா பார்த்தீங்கன்னா டாப் 20 லீடர்ஸ் பயோஃபார்மாவில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. இதுதான் மசுமுது ஷா பற்றின ரீசன்ட் நியூஸ். கிளியர் எல்லாத்துக்குமே? ஓகேவா? கிளியர் எல்லாத்துக்கும்? ஸோ அடுத்து, ஒரே நிமிஷம் மக்களே, அடுத்து, விச் கண்ட்ரி இஸ் ஆல் டு செட் ஹோஸ்ட் த ஏஎஃப்சி உமன் ஏசியன் கப் ஃபைனல்ஸ் இன் 2022? அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் உமன்ஸ் அந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்பா அதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஎஃப்சி உமன் ஏசியன் கப் ஃபைனல் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2022 வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியா தான் வந்து அதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்தியா தான் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி உமன் ஏசியன் கப்பை 2022 ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ரீசண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம், பார்கா அகாடமி கப்பையும் இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஃபிஃபா அண்டர் 17 உமன்ஸ் வேர்ல்டு கப்பையும் 2021 வந்து நம்ம இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் மலேசியா. பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா சல்மான் பின் இப்ராஹிம் அல் கலிஃபா. ஜெனரல் செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா வின்சோர் ஜான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபுட்பால் சம்மந்தமாகவே ஹோஸ்ட் பண்ண போகிறது நம்ம இந்தியா தான் அப்படின்றதான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும் இதில். அடுத்து, நேம் த ப்ரோக்ராம் லான்ச்டு பை த யூனியன் கவர்மெண்ட் மினிஸ்டர் பிரகாஷ் ஜாவேத்கர் ஆன் த அக்கேஷன் ஆஃப் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தெரியுதான்னு பார்ப்போம். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா
அர்பன் ஃபாரஸ்ட் ப்ரோக்ராம். நீங்க எல்லாருமே நாகர் வேன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க கரெக்டா. ஸோ அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வந்து அர்பன் ஃபாரஸ்ட் ப்ரோக்ராம். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு நம்ம பிரகாஷ் ஜாவேத்கர் என்விரான்மெண்டல் மினிஸ்டர் அர்பன் ஃபாரஸ்ட் ப்ரோக்ராம் அதாவது நாகர் வேன் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரூரல் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு சரியா. ஸோ அர்பன் ஏரியாஸ்லேயும் வந்து வந்து பொல்யூஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண நிறையா ஃபாரஸ்ட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ்க்குள்ள அவங்க 200 கார்பரேஷன் சைடில் வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் டென்யூர் சொல்லியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரீசன்ட் நியூஸ் இந்த பிரகாஷ் ஜாவேத்கர் பார்த்தீங்கன்னா பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட் டைலாக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு 5 இனிஷியேட்டிவ் வந்து பயோடைவர்சிட்டிக்காக வந்து IDB விர்ச்சுவல் செரிபுலேஷன்ல வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. இதுதான் பிரகாஷ் ஜாவேத்கர் ரீசெண்டாக பண்ண நியூஸ். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா பிரகாஷ் ஜாவேத்கரோட கான்ஸ்டியன்சி என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே சரிங்களா. அடுத்து முபதலா டு பை 1.85% ஸ்டாக் இன் ஜியோ பிளாட்ஃபார்ம் ஃபார் 9093.6 crore. ஹூ இஸ் த CEO ஆஃப் முபதலா? அதாவது ஜியோல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து சரியா நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஸ்டாக்கை வாங்கிட்டே இருக்காங்க. முபதலா பாத்தீங்கன்னா இப்ப 1.85% ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க ஜியோல சரியா. அதோட CEO யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கல்தூன் அல் முபாரக் சரியா. கல்தூர் அல் முபாரக் தான் வந்து இந்த முபதலாவோட CEO. முபா முபா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அபுதாபி அதுதான் வந்து இந்த முபதலாவோட ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே சரிங்களா. சூப்பர் சூப்பர் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரான்னு போறீங்க அருமை மக்களை சரியா. அருமை அருமை வேற லெவல் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. KKR, சில்வர் லேக், விஸ்டா எக்விட்டி பார்ட்னர், ஃபேஸ்புக்கு, ஜென்ரல் அட்லாண்டிக் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, இவ்வளவு பேர் ஸ்டாக் வாங்கியிருக்காங்களே, சோ மொத்த மதிப்பை வந்து க்ரோர்ஸ்ல எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணணும் சரியா. இது வந்து பாத்தீங்கன்னா அஃபேஸ் க்ளவுட்ல போட்டிருந்தாங்க, கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ மொத்த அந்த ஸ்டாக் பர்ச்சேஸ்க்கான அந்த அமௌண்ட்டை க்ரோர்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே சரிங்களா. அடுத்து CCI gives note to Pivgard and Fiat Chrysler automobiles merger. ஒண்ணுமே இல்ல, நம்ம இந்த கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல CCI, இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா வந்து மெர்ஜருக்கான ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யார் யார் மெர்ஜ் ஆக போறாங்கன்னா FCA PSA இவங்க ரெண்டு பேர், இந்த கார் கம்பெனி மோட்டார் கம்பெனி வந்து ரெண்டு பேருமே மெர்ஜ் ஆக போறாங்க. இதுக்கான அப்ரூவலை CCI கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த FCAவோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லண்டன் UKல இருக்கு. இந்த பிகோட் SAவோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கு. பிகோட்டோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்லோஸ் டவாரஸ். தியாட்டோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆல்கன். ஓகேவா, ஜான் ஆல்கன். கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ 87+ something crore நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ முடிஞ்சவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே புள்ளி விவரங்களோட கரெக்டாக சொல்லணும், அப்ராக்சிமேட்டாக சொல்லக்கூடாது. அடுத்து சம்மர் ட்ரீட்ஸ் கேம்பெயின் லான்ச்சு பை விச் பேங்க்? அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இப்போ அந்தந்த பேங்க் கஸ்டமரு, அந்த மெர்ச்சன்ட்ஸு, செல்ஃப் எம்ப்ளாய்டு கஸ்டமர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சில ஆஃபர்கள்லாம் வந்து வழங்குறதுக்காக நம்ம HDFC பார்த்தீங்கன்னா சம்மர் ட்ரீட்ஸ், அதாவது இந்த சம்மர் காலத்தில் உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குறையா அப்படின்னு சொல்லி ஒரு HD டிவியை கொடுக்குறாங்க அப்படின்னு சும்மா க்ளூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சம்மர் காலத்தில் உங்களுக்கான ட்ரீட்டு ஒரு HD டிவி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ HDFC வந்து இந்த சம்மர் ட்ரீட் கேம்பெயினை வந்து கொடுக்குறாங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ HDFCயோட CEO பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆதித்ய பூரி, இந்த போட்டிருக்கேன் பாருங்க, மெர்ச்சன்ட் சேலரி செல்ஃப் எம்ப்ளாய்டு கஸ்டமருக்குலாம் வந்து ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு கேம்பெயின் தான் சரியா. ரீசெண்டாக HDFC என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரிட் கேம்பெயின், கொரோனா காண்டி இந்த லோகோலேயே ஒரு அந்த சோசியல் டிஸ்டன்சிங் காண்டி ஒரு கேம்பெயின் கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்காண்டி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் ICICI கொண்டு வந்தான், SBI கொண்டு வந்தான், அதே மாதிரி HDFCயும் கொண்டு வந்தான். அந்த நியூஸ் பார்த்தீங்களான்னு தெரியல. சீனியர் சிட்டிசன் கேர் FD அப்படின்ற நேம்ல வந்து சீனியர் சிட்டிசனுக்காக ஒரு FD ஸ்கீம் வந்து HDFC கொண்டு வந்தாங்க. இதுதான் ரீசன்ட் நியூஸ் அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. அடுத்த நியூஸ், பிட்ச் கம்பெனி ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அன் அப்கிரேடட் ஆன்லைன் ரீட்டைல் பிளாட்ஃபார்ம், கிளிக் டு பை, கியூரேட்டட் டு ப்ரொவைட் ஃபியூச்சர் ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் டு கஸ்டமர் இன் த பேக் ஆஃப் COVID-19 பேண்டமிக். ஸோ இந்த COVID-19 பேண்டமிக் இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹுண்டா என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் டு பை அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ரீட்டைல் பேமெண்ட்ஸ்க்காண்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. கார் பை பண்ணியிருக்கிறதுக்காண்ட ஒரு பிளாட்ஃபார்ம்
அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹுண்டாய் தான் இதை கொண்டு வந்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஹுண்டாயோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சியோல் சவுத் கொரியா, சேர்மன் பார்த்தீங்கன்னா சோங்மாங்கோ. ஓகேயா, அடுத்த நியூஸ், The Reserve Bank of India has announced the creation of Dash Road Payments Infrastructure Development Fund to encourage deployment of point of sale infrastructure both physical and digital mode. ஒண்ணுமே இல்ல, நம்ம ரிசர்வ் பேங்க் என்ன செய்றாங்க தெரியுமா, டிஜிட்டலைசேஷன், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பூஸ்ட் அப் பண்றதுக்காண்டி, மேம்படுத்துவதற்காண்டி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும். சரியா, பணம் பரிமாற்றங்கள் வந்து இனிமேல் பிசிக்கலா இருக்கக்கூடாது, டிஜிட்டலா இருக்கணும். ஸோ டிஜிட்டலைசேஷன் ஆகணும் பணம் பரிமாற்றத்தை. அதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஸோ இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மேம்படுத்துவதற்காக வந்து ஒரு இந்த மாதிரி, அதாவது பண பரிமாற்றதே வந்து டிஜிட்டல் ஆக்குறதுக்காண்டி 500 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சரி, 500 கோடி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கொடுக்குறோன்னு சொல்லி. சரிங்களா, ஸோ சும்மா வந்துடாது இல்லை, பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்லாம் எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் அந்த டயர் 3 டயர் 6 சென்டர்ஸ்லாம் வந்து இந்த டிஜிட்டல் மோட்ஸ் பிஓஎஸ் மிஷின்லாம் வந்து நிறையா கொண்டு வரதுக்காண்டியும் மேம்படுத்துவதற்காண்டியும் டிஜிட்டலைஸ் ஆக்குறதுக்காண்டியும் தான் வந்து இந்த அமௌண்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக 250 கோடியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஹாஃபாக வந்து 250 கோடியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 500 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 250 crore வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் டோட்டல் அமௌண்ட் 500 crore. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேங்க்கு ஃபைன் போட்டிருக்காங்க. சரியா, கர்நாடகா பேங்க் வச்சு பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 5 கோடி, கர்நாடகா பேங்க் 1.2 crore, சரஸ்வதி கோஆபரேட்டிவ் பேங்க் 30 லட்சம், நாகர் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் 40 லட்சம், பாரத் கோஆபரேட்டிவ் பேங்க் 60 லட்சம், சிட்டி பேங்க்கு 4 கோடி. இதெல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக போட்ட ஃபைன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா, அடுத்து According to the World Bank, Dash Million could be pushed into extreme poverty in 2020 in the wake of coronavirus crisis. அதாவது World Bank இன் ரிப்போர்ட் படி 60 million people, சரியா, இந்த 2020ல் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு பேங்க். சரியா, ஸோ வேர்ல்டு பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 60 million பீப்புள் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க 2020ல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 60 million மறந்துடாதீங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 billion இந்தியா கொடுத்துருக்காங்க, 160 billion இந்தியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட ரெமிட்டன்ஸ் வந்து 23% ஃபால் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 585 கோடி இமாச்சல் பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீஃப் எக்கனாமிஸ்டாக கார்மன் ரெயின்ஹார்ட்டை வந்து போடப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி 100 டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து பணங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு 500 மில்லியன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வேர்ல்டு பேங்க் பற்றின ரீசன்ட் நியூஸ். அடுத்து ரீஓன் லிரிக்ஸ் அன்வர் சாகர் பாசஸ் அவே. அதாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பழைய படம் அக்ஷய்குமார் படம் கில்லாடி, இந்த இதுக்கெல்லாம் வந்து லிரிக்ஸ்ட், அந்த ட்ராக்குக்கெல்லாம் வந்து ஹிட்டு, நிறைய ஹிட்டு கொடுத்த ஒரு லிரிக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்வர் சாகர் வந்து இறந்து போயிருக்காரு. இதுதான் நியூஸு. இவர் எங்கே பான் ஆனார் அப்படின்னு சொல்லி எதுலையுமே மென்ஷன் பண்ணல, ஆனால் எப்பயுமே வந்து ஒரு பர்சன் இறந்து போனால் அவர் பான் எங்கே அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். நான் அன்வர் சாகரை பற்றி தேடி பார்த்தேன், எனக்கு பயோகிராஃபியில் பான் சிக்கலை. ஸோ இவர் லிரிக்ஸ்ட் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சாகரப்பையும் கூட வந்து லிரிக்ஸை அன்பர் பாடிக்கிட்டே செத்தாரு அப்படின்னு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, 160 பில்லியன் ஃபார் 100 கண்ட்ரீஸ், லாவண்யா கோபிநாத் வேற லெவல். நான் 100 டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ன்னு போட்டிருந்தேன்ல, அதுக்கு 160 மில்லியன் கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. அருமை அருமை அருமை. அடுத்து தமிழ்நாடு 13-year-old மதுரைகள், நம்ம மதுரையை சேர்ந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து UNADAP-க்கு பார்த்தீங்கன்னா வந்து குட்வில் அம்பாசிடரா வந்து போடப்பட்டிருக்காங்க. அவங்களோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேத்ரா. சரியா, ஸோ நேத்ரா வந்து UNADAP-யோட குட்வில் அம்பாசிடரா போடப்பட்டிருக்காங்க. மதுரையோட ஒரு பெண்மணி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நியூஸ். அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அனௌன்சஸ் கட் இன் ரெப்போ லிங்க்டு லெண்டிங் ரேட் பை 40 BPS டு 7.05% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க் ரீசெண்டாக இந்த ரெப்போ லிங்க்டு லெண்டிங் ரேட்டை வந்து குறைச்சாங்க, கரெக்டாக. அதே மாதிரி இப்போ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ லிங்க்டு லெண்டிங் ரேட் வந்து குறைச்சிருக்காங்க, 40 பேசிஸ் பாயிண்டில் குறைச்சிருக்காங்க.
இந்த பேசிஸ் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஈல்டு ரேட்டு இதெல்லாம் வந்து பேசிஸ் பாயிண்ட்ல தான் வந்து சேஞ்ச் பண்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்க சொல்லும் போதே வந்து 20 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, 40 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, இப்படி பேசிஸ் பாயிண்ட்ல குறைஞ்சிருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா நம்ம பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணி எவ்வளவு பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு கூடியிருக்கு அப்படின்றத பாத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேசிஸ் பாயிண்ட் வந்து எவ்வளவுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1/100 × 1% ஈக்குவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ எத்தனை பேசிஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்களோ அதை நீங்க பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். சரியா? அவங்க சொல்லும் போது 40 பேசிஸ் பாயிண்ட் இப்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ அப்ப 40 பேசிஸ் பாயிண்ட்னா அது எதுக்கு ஈக்குவல்னு பார்ப்போமா. அப்ப 40/100 × 1% இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.04% கிடைக்கும். அப்ப 40 பேசிஸ் பாயிண்ட் வந்து 0.04% ஈக்குவல். சரிங்களா? ஒண்ணுமே இல்ல. அந்த பேசிஸ் பாயிண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரேட்ஸ் சேஞ்ச் பண்றது, ஈல்டு சேஞ்ச் பண்றது, மாதிரி சேஞ்ச் பண்றதுக்குலாம் வந்து அந்த பேங்க்ஸ், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியது அந்த பேசிஸ் பாயிண்ட்ஸ். சரியா? ஒரு பேசிஸ் பாயிண்ட் எதுக்கு ஈக்குவல்னா, 1/100 × 1% வந்து இந்த ஒரு பேசிஸ் பாயிண்ட் ஈக்குவல். அப்ப எத்தனை பேசிஸ் பாயிண்ட் சொல்றாங்களோ நீங்க அந்த பேசிஸ் பாயிண்ட் அப்படியே இதுல கன்வெர்ட் பண்ணி பாத்துக்க வேண்டியதான். ஒரு பேசிஸ் பாயிண்ட்னா உங்களுக்கு 1%, அப்போ 1/100 வரும். அப்போ 40 பேசிஸ் பாயிண்ட்னா 40/100 அப்படின்னு வரும். இவ்வளவுதான் விஷயமே. சரிங்களா? சாரி, 0.4 ஓகேவா? ஏன்னா இங்க 40 இருக்குல்ல, 0 அடிச்சிட்டோம்னா 4/10 தான் இருக்கும், 0.4% ஈக்குவல். சரியா? நம்ம கணக்குல கொஞ்சம் வீக்கு. சரிங்களா? சோ இதை அடிச்சு கொடுக்கற தப்பா அடிச்சு கொடுத்துட்டேன். அப்ப 40 பேசிஸ் பாயிண்ட் ஈக்குவல் டு நமக்கு என்னது, 0.4% ஈக்குவல். கிளியர்? எல்லாத்துக்குமே தெளிவா புரிஞ்சா? மக்களே, நீங்க தெளிவா புரிஞ்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்ததை நடத்த ஆரம்பிப்பேன். இது தெளிவா கிளியரா புரிஞ்சு எல்லாத்துக்குமே? ஒரு பேசிஸ் பாயிண்ட், திரும்பி சொல்றேன், ஒரு பேசிஸ் பாயிண்ட எப்படி கால்குலேட் பண்றாங்கன்றத சொல்றேன். 1 பேசிஸ் பாயிண்ட் ஈக்குவல் டு, அதை எப்படி பெர்சன்டேஜா மாத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1/100 × 1% அப்போ ஒரு பேசிஸ் பாயிண்ட் ஈக்குவல் டு 0.01%. கிளியரா? அப்போ 40 பேசிஸ் பாயிண்ட்னா வந்து உங்களுக்கு அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கும், 0.4% குறைஞ்சிருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி 7 பாயிண்ட், சரியா, 7 பாயிண்ட்ல இருந்தது பாத்தீங்கன்னா வந்து அது அப்படியே குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 7 பாயிண்ட்ல எவ்வளவுல இருந்து குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து 7 பாயிண்ட் அந்த 9ல இருந்து குறைஞ்சிருக்கா? கரெக்டா நான் சொல்றது 7.09ல இருந்து குறைஞ்சிருக்கோ. மக்களை அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. 7.09ல இருந்து 40 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சு 7.05 அப்படின்ற இடத்த வந்து புடிச்சிருக்கு. கிளியரா? கரெக்டா? கரெக்டா நான் சொல்றது? கிளியரா எல்லாத்துக்குமே? 7.9 அது, ஐயோ செவன் பாயிண்ட் நைன் தான் மக்களே, 7.45 7.45 சூப்பர் கரெக்ட். இங்க பாருங்களேன், அப்ப 0.40 வந்து எனக்கு குறையணும். அப்ப 7.45 இருந்து அதுல 0.40 வந்து எனக்கு மைனஸ் ஆனாதான் 7.5 வரும். கரெக்டா? அப்ப பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி 7.45ல இருந்திருக்கு, இப்ப 40 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சு 7.5 ஆயிருக்காங்க. ஸோ நிறைய பேர் டெலகிராமில் இந்த பேசிஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். கரெக்டா? 7.45ல இருந்து 7.5 மாறி இருக்கு. கரெக்ட் தானே? சூப்பர் சூப்பர். எல்லாருமே வேற லெவலில் போறீங்க. உங்களுக்கு இனிமேல் வந்து பேசிஸ் பாயிண்ட் பற்றின டவுட் தேவையில்லை. ஸோ நோ ஸ்டாக் ஆன் போ ஸ்டாக் ஆன், இதை மட்டும் நான் டைரக்டாக சொல்லிடுறேன். புது டாபிக் இன்னைக்கு கத்துக்குவோம். கத்துக்கிட்டு ரிவிஷன் கொடுத்துறேன் உங்களுக்கு, ஒன்லைனர் ரிவிஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஒரு பேங்க் வந்து இந்தியாவில் இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி. ஃபாரின்ல ஒரு பேங்க் இருக்கு, சரியா, பார்க்லேஸ் பேங்க் சொல்லி யூஎஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோம், பார்க்லேஸ் பேங்க். இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவனோட பெயர்ல ஃபாரினுக்கு போய் அந்த பார்க்லேஸ் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றான் பாத்தீங்களா. இதற்கு பெயர் தான் நோஸ்ட்ரோ அக்கௌண்ட். கிளியர் எல்லாத்துக்குமே? ஒரு பேங்க் தன்னுடைய நேமில் ஃபாரின் பேங்கில் சென்று எஸ்பிஐ அப்படின்ற நேம்ல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றதா வந்து நோஸ்ட்ரோ அக்கௌண்ட். இதே ரிவர்ஸா நடந்தா அது ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாரின் பேங்க் இருக்கு, இப்ப பார்க்லேஸ் பேங்க் இருக்கு,
அவன் வந்து இந்தியால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பார்க்லேஸ் பேங்க் நேம்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றானா, அதற்கு பேர் தான் வோஸ்ட்ரோ அக்கௌண்ட். கிளியரா எல்லாத்துக்குமே? சோ இந்தியன் டு ஃபாரின் போனா நாஸ்ட்ரோ, ஃபாரின் டு இந்தியா வந்தா ஓஸ்ட்ரோ. இதுக்கு உங்களுக்கு ஒரு க்ளூ கூட சொல்லியிருக்கேன், நம்ம இந்தியால இருந்து ஃபாரின் நம்ம போனோம்னு வச்சுக்கங்களேன், அந்த ஊரை நாசம் பண்ணிடுவோம் அப்படின்னு வச்சுங்க. சோ ஃபாரின்ல இருந்து இந்தியா வந்தாங்கன்னா அவங்க நல்லா இங்க வாழ்வாங்க, ஓஸ்ட்ரோ அப்படின்னு வச்சுக்கங்க. கிளியரா? இதுதான் வந்து நோஸ்ட்ரோ அக்கௌண்ட், வோஸ்ட்ரோ அக்கௌண்ட். இன்னைக்கான ஒரு பேங்கிங் டேர்ம் பேசிஸ் பாயிண்ட் நோஸ்ட்ரோ அக்கௌண்ட், வோஸ்ட்ரோ அக்கௌண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? சோ இப்ப ரீகால் போயிடலாமா? இன்னைக்கு 9 மணிக்கு பிளட் ரிலேஷன் செஷன் இருக்கு, தற்றோம் தூக்குறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் செட் ஆஃப் கொஸ்டின் நடத்துவேன், அதையே தான் நீங்க ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்ல பாப்பீங்க, அதோட ஹையஸ்டாலாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு நான் நடத்துற ஒன்ன மட்டும்தான் நீங்க எக்ஸாம்ல பாப்பீங்க. சோ எல்லாருமே 9 மணிக்கு லைவுக்கு வந்துருங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? சோ இப்ப போயிடலாமா, ரிவிஷன் போயிடலாமா? சோ டமால் டமால் ரிவிஷன் போயிருவோம், டமால் டமால். சோ June 5 வந்து என்விரான்மெண்ட் டே கொண்டாடப்படுகிறது, அதோட தீம் பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி. தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரியா சண்முகம் வந்து 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அது மாதிரி ராஜீவ் டோப்னோ பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்டு பேங்கோட சீனியர் அட்வைசராக போடப்பட்டிருக்கிறார். அதே தருணத்தில் பிரஜேந்திரா நவ்னீத் பாத்தீங்கன்னா வந்து டபிள்யூடிஓட அம்பாசா போடப்பட்டிருக்கிறார். ஆந்திரப்பிரதேஷ் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்து 2.62 lakh ஆட்டோ அண்ட் கேப் டிரைவர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. கேரளா பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபார் ப்ராஜெக்ட் வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சத்தீஸ்கருக்கு சத்தீஸ்கர் சிஎம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பாண்டான் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் குளோபல் வேக்சின் சமிட் அட்டன் பண்ணிருக்காரு. சோ கேவி வேக்சின் அலையன்ஸ்க்கு $15 million கொடுக்கறதாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த வேக்சின் சமிட்டை ஹோஸ்ட் பண்ணவங்க பாத்தீங்கன்னா யூகே பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன். WFO-ஓட 51st edition சமிட் பாத்தீங்கன்னா வந்து January 2021 டாவோஸ்ல நடக்க போகுது, சுவிட்சர்லாந்துல. அதோட தீம் பாத்தீங்கன்னா கிரேட் ரீசெட். நம்ம இந்தியாவோட 8 இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா top 100 வந்து வந்திருக்கு. அதே மாதிரி டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல இந்தியா 3வது இடத்துல இருக்கு. லோரோ அக்கௌண்ட் பத்தி லாஸ்டா சொல்றேன், ரிவிஷன் பண்ணிட்டு லோரோ அக்கௌண்ட் பத்தி சொல்லிடுறேன். ஏன்னா நாஸ்டோ ரோஸ்டோ லிங்க் பண்ணதான் லோரோ, நான் அதை சொல்றேன், கடைசியா சொல்றேன். அக்ஷய் குமார் பாத்தீங்கன்னா 52nd பொசிஷன்ல ஹையஸ்ட் பெய்டு செலிபிரிட்டிஸ்ல வந்திருக்காரு. டாப்ல இருக்கிறது கைலி ஜென்னர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிரண் மசமுதூர் ஷா பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்டு என்டர்பிரனர் அவார்டு வந்து 2020 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உமன் பாத்தீங்கன்னா ஒலிவாலும் 2011 அடிச்சிருக்காங்க. அப்ப கிரண் மசமுதூர் ஷா செகண்ட் பர்சன் இந்த அவார்டை 37 செகண்ட் உமன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. AFC உமன்ஸ் ஏசியன் கப்பை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க ஃபைனல்ஸ் 2022. அது மாதிரி நாகர்வேன் ப்ராஜெக்டை வந்து நாகர்வேன் ப்ரோக்ராம் வந்து நம்ம பிரகாஷ் ஜாவேத்கர் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. முபதல்லா பாத்தீங்கன்னா வந்து 1.85% ஸ்டாக்கை வந்து ஜியோ பிளாட்ஃபார்ம்ல அக்வயர். சிசிஐ பாத்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எஃப்சிஏவும் அந்த புகோட் எஸ்ஏவும் டைஅப் மெர்ஜ் பண்றதுக்காண்டி. சம்மர் ட்ரீட் கேம்பெயின் பாத்தீங்கன்னா HDFC வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹுண்டாய் பார்த்தீங்கன்னா கிளிக் டு பை அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க ரீட்டைலர்ஸ்க்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டலைசேஷன் அதாவது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் வந்து பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக 500 கோடி வந்து கொண்டு வந்திருக்காங்க பேமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு கீழே. வேர்ல்டு பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 60 மில்லியன் பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை அடைஞ்சிருவாங்க இந்த 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிரிசிஸ்ட் அன்வர் சாகர் இறந்து போயிருக்கார். நம்ம தமிழ்நாடு மதுரை சேர்ந்த UNADAP-க்கு வந்து குட்வில் அம்பாசிடர் போடப்பட்டிருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 7.45%லேருந்து 7.5%க்கு வந்து அந்த லெண்டிங் ரேட் லெப்போ லிங்க் லெண்டிங் ரேட்டை வந்து 40 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்காங்க. ஸோ நான் லோரோ அக்கௌண்ட் சொல்கிறேன், கிளம்புறவங்க கிளம்பலாம் மக்களே, சரிங்களா? லோரோ அக்கௌண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன், மக்கள் எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்கும்ல. லோரோ அக்கௌண்ட்டை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். லோரோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு லோரோவை சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, நாஸ்டோ கொண்டா என்ன, இந்தியாவில் உள்ள ஒரு பேங்க், ஃபாரின்ல உள்ள ஒரு பேங்க் பார்க்லேஸ்ல போய் ஒரு அக்கௌண்ட் அவங்க நேம்ல ஓபன் பண்றதா வந்து நோஸ்டோ அக்கௌண்ட்னு பார்த்தோம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் இருக்கு, சரிங்களா? இப்போ நான் என்ன செய்வேன், அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் ஆன நீங்க, சார் எனக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் சார்,
இந்த காசை மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு என் ஃப்ரெண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க சார் அப்படின்னு உங்கள் பணத்தை வந்து என் கையில் கொடுக்குறீங்க. உங்கள்ட்ட ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட்டே இல்லை, ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காண்டி என்ன அனுப்புறீங்க நீங்கள் உங்கள் உங்கள் சார் தானே நான் சார் அனுப்பி மட்டும் விடுங்க ஸ்டேட் பேங்க்கில் போட்டு என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் அனுப்பி விடுங்க நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் என்கிட்ட சார் இந்த லோன் அக்கௌண்ட்டில் போட்டு அனுப்பி விடுங்கன்னு சொல்கிறீங்க. அதாவது தெளிவாக சொல்கிறேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபாரின் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான்ல, ஸ்டேட் பேங்க் அப்போ சொல்கிற பேர் நோஸ்ட் அக்கௌண்ட். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, எனக்கு பார்க்லேஸ் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இல்லை, ஆனால் வந்து அங்கே எனக்கு வந்து என்னோடய பணம் அங்கே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குன்னு வச்சுங்களேன், நான் என்ன செய்வேன்னா ஸ்டேட் பேங்க் வந்து அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கேன் கரெக்டாக. நான் என்ன செய்வேன்னா நான் வந்து ஒரு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சுங்களேன், யூனியன் பேங்க்குன்னு வச்சுங்க, எனக்கு வந்து பார்க்லேஸில் அக்கௌண்ட் கிடையாது, ஸ்டேட் பேங்க்கால் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஸ்டேட் பேங்க் அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் சொல்கிறது நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ நான் யூனியன் பேங்க்கான நான் என்ன செய்கிறேன்னா பணங்கள்லாம் வந்து ஸ்டேட் பேங்க்கில் கொடுத்து ஏன் உனக்கு தான் அங்கே அக்கௌண்ட் இருக்குல்லையா அங்கே போட்டு வையா என் பணத்தை அப்படின்னு சொல்லி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அவன் பணத்தை கொடுக்குறான் பார்த்தீங்களா. அப்போது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த அக்கௌண்ட்டுக்கு வைக்கிற பேர் தான் வந்து லோரோ அக்கௌண்ட். புரிஞ்சா, நார்மலாக ஒரு ஸ்டேட் பேங்க் வந்து அங்கே அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அவன் அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து நோஸ்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவான். இன்னொரு ஒரு பேங்க் வந்து அங்கே அக்கௌண்ட் இல்லாமல் இன்னொருத்தவங்களோட நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அப்போ அந்த பேங்க் சொல்கிற பேர் தான் லோரோ அக்கௌண்ட். கிளியர் எல்லாத்துக்குமே? லைக் யூசிங் அதர் நெட்ஃப்ளிக்ஸ் ஐடி பாத் லோகேஷ் கரெக்டாக சொன்னாப்ல சரிங்களா. ஸோ இன்னொருத்தவங்களோட அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் என் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து லோரோ அக்கௌண்ட்டில் போடுங்க சார் பணத்தை அப்படின்னு சொல்லுவீங்க, அவ்வளோதான். எல்லாருக்குமே கிளியர் அப்படின்னா வந்து இந்த செஷன் நான் முடிச்சுக்கணுமே. எல்லாருக்குமே கிளியரா? எல்லாரும் கிளியரா? லோரோ அக்கௌண்ட் புரிஞ்சா? லோரோ அக்கௌண்ட் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா வந்து இந்த செஷன் நான் முடிச்சிருவேன், ஏன்னா 40 நிமிஷம் ஆச்சு. ஸோ கிளியரா எல்லாத்துக்குமே? புரிஞ்சதா? ஸோ 9 மணிக்கு பிளட் ரிலேஷன்ல உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.